புதிய மாவட்டங்களுக்கு அதிகாரிகளை நியமித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்த விரிவான தகவலை தருவதற்காக நமது செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் சிவா, இது குறித்த விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. ஜெயஸ்ரீ, தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களினுடைய நிர்வாக வசதிகளுக்காக 5 புதிய மாவட்டங்கள் உருவாக்கப்பட்டு அதனுடைய நிர்வாக பணிகளை தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தொடங்கி வைத்தார். இந்த நிலையில் அந்த மாவட்டங்களுக்கு ஏற்கனவே சிறப்பு அதிகாரிகளாக நியமிக்கப்பட்ட IAS அதிகாரிகளே அந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியர்களாக செயல்படுவார்கள் என்றும் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அந்தந்த மாவட்டங்களில், அதாவது புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள மாவட்டங்களில், அனைத்து வகையான நிர்வாக பணிகளையும் முழுமையாக செய்வதற்கு அனைத்து வகையான அதிகாரிகள் நியமனம் செய்யப்பட்டு வருகின்றனர். இந்த அடிப்படையில் துணை ஆட்சியர்கள் நிலையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் தற்போது நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது குறிப்பாக திருப்பத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை அந்த மாவட்டத்தின் சமூக பாதுகாப்பு திட்டத்திற்கு உரிய ஒரு தனி துணை ஆட்சியராக அப்துல் முனீர் என்பவரும், அதே போன்று ராணிப்பேட்டையை பொறுத்தவரை மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மை நலத்துறையிற்காக பேபி இந்திரா என்ற ஒரு மாவட்ட துணை ஆட்சியர் நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியும் நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார். அதே போன்று செங்கல்பட்டு மாவட்டத்தை பொறுத்தவரை லலிதா என்பவர் மாவட்ட பிற்படுத்தவர் மற்றும் சிறுபான்மை நலத்துறையினுடைய துணை ஆட்சியர் நிலையில் இருக்கக்கூடிய அதிகாரியாக செயல்படுவார் என்றும், அதே போன்று திருப்பத்தூரில் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மை நல பிரிவில் மோகனன் சுந்தரம் என்ற ஒரு துணை ஆட்சியர் நிலையில் இருக்கக்கூடிய அதிகாரி தற்போது நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றனர். எனவே அடுத்தடுத்த அதிகாரிகள் நியமனம் செய்யப்பட்டு வரக்கூடிய நிலையில் இந்த 5 புதிய மாவட்டங்களிலும் இருக்கக்கூடிய அனைத்து வகையான நிர்வாக பணிகளும் பொதுமக்களுக்கு சுலபமாக அணுகக்கூடிய வகையில் இருக்கும் என்ற ஒரு காரணத்தினாலேயே ஆட்சியர்கள் மற்றும் அதிகாரிகள் மட்டத்திலான அதிகாரிகள் நியமனமானது தமிழக அரசு செய்து வருகிறது. இந்த அடிப்படையில் தற்போது துணை ஆட்சியர்கள் நிலையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் நியமனம் செய்யப்பட்டிருப்பது மிகவும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தியாக பார்க்கப்படுகிறது. ஜெயஸ்ரீ, புதிய மாவட்டங்களுக்கு அதிகாரிகளை நியமித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இது குறித்த விரிவான தகவலை தந்தமைக்கு நன்றி சிவா. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.